திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டை யமுனா நகரில் ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், நேற்று புயல் மழை தொடர்பான கள விவரங்களை அங்கிருந்து வழங்கி கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு புயலுக்கு பின்பான மழைக்கு பின்பான அந்த தாக்கங்கள் திருவள்ளூர்ல எவ்வாறு இருக்கிறது? யமுனா நகர்ல தற்போது என்ன நிலை? தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதா? அதனை வெளியேற்றும் பணி எவ்வளவு தீவிரமாக நடைபெற்று வருது? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஆவடி மாநகராட்சி, பூந்தமல்லி, திருவேற்காடு, நசரத்பேட்டை போன்ற பகுதிகளில் கடுமையாக இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் முழங்கால் அளவிற்கு தேங்கின்ற தண்ணீர் இன்று முழுவதுமாக வடிந்திருக்கின்றது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி நசரத்பேட்டை யமுனா நகர் பகுதி. இந்த நசரத்பேட்டை யமுனா நகர் பகுதியில் கிட்டத்தட்ட 7 தெருக்கள் இருக்கின்றன. 7 தெருக்களில் வெள்ளம் வடிந்த நிலையிலும் இந்த 5 மற்றும் 6 தெருக்களில் இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட 110 HP திறன் கொண்ட மோட்டாரில் தண்ணீர் வெளியேற்றி வந்தாலும் தொடர்ந்து பிற பகுதிகளிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய தண்ணீரால் இந்த பகுதி மக்கள் வெகுவாக அவதியடைந்து வருகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி வருகின்றது. பாம்பு, பூரான், விஷ ஜந்துகள் உள்ளிட்டவர் வீட்டிற்குள் நுழைவதாக அச்சம் தெரிவிக்கும் பகுதி மக்கள் ஒவ்வொரு மழைக்கும் இதே போல்தான் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த மழைக்கு கூட தொடர் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அரசின் கவனம் பெற்று பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இங்கே வெள்ளநீர் வெளியேற்றப்படும் நிலையில் இந்த பகுதியில் சாலைகள் உயர்த்தி போடப்படும் என தெரிவித்திருந்தனர். கால்வாய்கள் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். கால்வாய் அமைக்கும் பணி இதுவரைக்கும் நடைபெறவில்லை. இந்த மழையிலும் இந்த பகுதி மக்கள் தற்போது சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 தெருக்களில் இன்னும் வெள்ளம் வடியாத நிலையில் தான் அவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த பகுதி பொறுத்தமட்டில் தாழ்வான பகுதியாக காணப்படும் நிலையில் பிற பகுதியில் இந்த வந்து தேங்கக்கூடிய தண்ணீர் குளம் போல் தேங்கி இந்த பகுதி தற்போது ஒரு தீவு போலதான் காட்சியளித்து வருகின்றது. ஒளிப்பதிவாளர் சந்திரு அதனை காண்பித்து வருகின்றார். இந்த பகுதி நிலையில் வரும் அமல நிலைகள் குறித்து இந்த பகுதியை சார்ந்த மக்களிடம் நேரடியாக கேட்கலாம். இந்த பகுதி கடந்த மழைக்கும் பாதிக்கப்படுது, இப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி சமாளிக்கிறீங்கன்னா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கண்ணா? என் பேர் சீனிவாசன், யமுனா நகர் 6 தெருவில் வசிக்கிறேன். நாங்கள் 2006 வந்து இது வரைக்கும் 6-7 வாட்டி இந்த மழையை பார்க்குறோம். ஒவ்வொரு வாடும் வந்து அரசு அதிகாரிகள், மந்திரிகள் எல்லாம் வராங்க, போர்க்கால நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்துக்கு கண்துடைப்பு நாடகம் மாதிரி போட்டு போகிறாங்க. எந்த அரசியலும் அதாலும் அது எங்களுக்கு சரியாக பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. இப்போ வந்து யமுனா நகரில் 5 தெரு போட்டாங்க, அது வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் 6 தெரு போடலை. மழைநீர் வடிகால் வாரியம் வருன்றாங்க, ஆனால் வருதா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல. தச்சமே எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாலும் மழைநீர் வடிகால் வாரியம் வரும்போது அதை அமைச்சிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த காரணம் காமிச்சு எங்களுக்கு வந்து 6 தெரு வந்து ரோடு போடலை. மேலும் வந்து இந்த 6 தெருக்கு எதிர்க்கிற தண்ணி ஃபுல்லாகவே பனிமலர் காலேஜ்லேருந்து, மேக்ஸிமம் பனிமலர் காலேஜ்லேருந்து வருது தண்ணி. அதுவும் மேல் நசுப்பட தண்ணி ஃபுல்லாகவே எங்கள் பகுதிக்கு வருது. அதை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்து பல்வேறு முறை மாவட்ட ஆட்சியர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற அலுவலகம், BDO எல்லாருக்குமே இது வரைக்கும் 15 மனு கொடுத்துருக்கோம். CM செல்லுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு போர்க்கால நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு புகார் மனுக்கள் அதே போன்று கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் வீடு கீழ்த்தளத்தில் மழை பாதிக்கப்படும் என புதிதாக அந்த வீடை கட்டமைத்திருக்கார். ஆனால் அதற்குள்ளே மழையில் சிக்கிக்கொண்டு தெரிவிக்கின்றனர் நம்ம. ஆனால் இந்த வீடு எதுக்காக கட்டினீங்கண்ணா? வருஷம் வந்து மழை பெய்யறதுனால தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வந்துருது. அதனால வந்து தற்சமயம் அதாவது டெம்பரவரியா நாங்கள் வந்து தங்குறதுக்காக இந்த வீடை கட்டியிருக்கிறோம். அதுக்குள்ள மழை வந்துருச்சு, நான் எப்படி பாக்குறீங்களா? அதுக்குள்ள மழை வந்துருச்சு, என் வீட்டு வேலையும் முடியல. இப்போ சப்போஸ் அடுத்த மழைக்கு வந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப எங்க தங்குறதுன்னு எங்களுக்கு இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் சாமானியர்கள் எப்படி இந்த பகுதி கிடைக்கிறாங்கன்னா அந்த முதியவர் நம்மிடம் இருக்கா அப்படி கேட்கலாம். அம்மா, எப்படிமா சமாளிக்கிறீங்க? இந்த தண்ணி இருக்கு, அதே போல கல்லுலாம் இருக்கு, எப்படி வரீங்க போறீங்க? போன வாட்டி வந்து வீட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து விட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தைங்க ஸ்கூல் போறது முதல்ல நிக்குது. 2-3 நாளாவே போல இன்னைக்கும் லீவ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்படியே இருந்தா எங்களுக்கு என்னதான் முடிவு? இதுக்கு எதுவும் பண்ண முடியல. இப்ப கடைக்கு போனோம், குழந்தைங்கள வச்சு என்ன பண்றது? பால் இல்ல, தண்ணி இல்லைன்னு இப்படியே இருக்க முடியும்? என்னமா ஒரு சாயந்தரமே இப்படியே இருந்தா எப்படியே? எங்களுக்கு எதனா பண்ணுங்க, வேற என்ன பண்றது? நாங்க இந்த பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடும் நிலையில் நம்ம நேரடியாக காண முடிந்தது. தற்போது கூட தண்ணீர் குழாக்களில் தண்ணீர் வரவில்லை என அவர்கள் குடங்களை தலைமையில் வைத்து தூக்கி சுமந்து கொண்டதை நம்மால் நேரடியாக காண முடிந்தது. இந்த யமுனா நகர் பொறுத்த மட்டில் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுகின்றனர். பிரியதர்ஷினி.
முனாநகரில் இது போன்ற ஒரு நிலை ஏழாவது முறையோ எட்டாவது முறையோ இது போன்ற வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. எங்களுக்கு வாடிக்கையாக விட்டது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் மக்கள். நீண்ட கால திட்டமும் தீர்வும் தான் தேவை என்பது புரிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவீன்.